நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள். சார் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக முதல் முறையா ஒரு அதிகாரப்பூர்வ விளக்கத்தை தந்திருக்கிறார். அதிமுகவினுடைய இந்த வாக்கு சதவீதம் குறைவு என்பதோ தோல்வி என்பதோ இது ஒரு பெரிய பின்னடைவுலாம் இல்ல, தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம், இதன் மூலமாக ஒரு கட்சி காணாமல் போய்விடும் அழிந்து போய்விடும் அப்படிங்கிற வாதங்களை எல்லாம் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன சார்? தேர்தல் வெற்றி தோல்வி மூலமாக ஒரு கட்சிக்கு பின்னடைவு சரிவு வருவது என்பது காலங்காலமாக அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அந்த தோல்வியாக மிக மோசமான தோல்வியாக இருந்து அது மீண்டு எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கறத வந்து நம்ம ஆழமா பார்க்கணும். இந்த தோல்வியின் தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதையும் பார்க்கணும். ஏறத்தாழ 12 தொகுதிக்கு மேல மூன்றாவது இடம், சுமார் 8 தொகுதிகளில் கட்டுத்தொகையை இழக்கும் நிலை, ஒரு 2-3 தொகுதிகளில் வந்து 4வது இடம், ஒரு சட்டமன்ற தொகுதியில் இரட்டையில வெறும் 5000 வாக்குகளை பெறுகிறது, தலைநகர் தென்சென்னையில 45000 வாக்கு வாங்குறாரு போன தேர்தலில் திரு சத்யா அவர்கள், ஆனா இந்த தேர்தலில் 17000 ஓட்டு தான், 17000 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. அப்ப இந்த சரிவு பின்னடைவு என்பது எதிர்கால வெற்றிக்கு பாதிப்பை உருவாக்கும் என்றுதான் அதிமுக அவனுடைய தொண்டர்களும் கட்சியின் முன்னணியினரும் கருதுகிறார்கள். எனவேதான் ஒன்றிணைய வேண்டும், ஒருங்கிணைந்தால்தான் வெற்றி சாத்தியம். திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் தேர்தல் களத்தில் வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் எல்லா மட்டத்திலும் வந்திருக்கு. இல்ல, அது தொடர்பா கேள்வி கேட்கும் போது ஓ பன்னீர்செல்வமோ சசிகலாவுக்கோ அழைப்பு விடுக்கப்படுமா அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், அதை பத்தி எல்லாம் பேச வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறாரு. இந்த தேர்தல் தோல்வி பின்னடைவான்னு கேட்டா சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற, 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஒரே ஒரு விஷயத்தை எடப்பாடிக்கு நினைவூட்ட விரும்புறேன். 1972 கட்சி தொடங்கி ஒரு 3 மாதத்துல இன்றைக்கு அதிமுகவின் அவைத்தலைவரா இருக்கிற தமிழ் மகன் உசேன் வந்து நான் கட்சியிலிருந்து விலகிறேன்னு சொல்றார். அவர் எந்த பொறுப்பிலும் இல்ல, குமரி மாவட்ட அமைப்பாளராக அவர் செயல்படுற போது அந்த செய்தி மாலை பத்திரிகையில தமிழ் மகன் உசேன் ராஜினாமா வருது. அப்போது மைசூர்ல படப்பிடிப்பு இருந்த எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் மகன் உசேனை இழக்க மாட்டேன் அப்படின்னு எல்லா பத்திரிகைகளையும் தலைப்பு செய்தி, ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் என்று கட்சியை நிறுவிய தலைவர் சொல்லி இருக்கிறாரு. அதுதான் கட்சியினுடைய நிலைப்பாடு. இது தொண்டர்கள் இயக்கம், ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து கோடிகளை குவித்தவர்களுடைய முடிவை அதிமுக அவனுடைய தொண்டன் எவனும் ஏற்க மாட்டான். 72 இந்த கட்சி தொடங்கிய போது அமைப்பாளர்களாக இருந்த பல பேரு போட்டுக்க சட்டை கூட இல்லாம கிழிஞ்ச துண்டோட ரோட்ல அலையிறான். அவன் இன்னைக்கும் எம்ஜிஆர் வாழ்க ரெட்டலை வாழ்கன்னு பிரச்சாரம் பண்றான். அந்த ரெட்டலைக்கு தொடர் தோல்வி வருவது என்பது அரசியல் தேர்தல் களத்தில் திமுகவை மீண்டும் வீழ்த்துவதற்கு உதவாது என்கிற எண்ணம் இருக்கிறது. காரண காரியங்களை சொல்லி தன்னை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றும் செல்வி ஜெயலலிதா என்றும் கருதி கொண்டு தோல்விக்கு பிறகு மீண்டும் வெற்றி ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம் என்கிற அந்த நிலைப்பாட்டை மாற்றி கட்சி ஒருங்கிணைவதற்கு ஒன்றுபடுவதற்கு அதிமுகவில் பயணிக்கிற அனைவருமே முடிவெடுத்து செயல்பட வேண்டும் என்பதுதான் அதிமுகவினுடைய தொண்டர்கள், அடிப்படை உறுப்பினர்கள், அடிமட்ட நிர்வாகிகளுடைய எண்ணமாக உணர்வாக இருக்கிறது. சகோதரா திரு துரைக்கண்ணா, அவர் பாஜக கூட்டணி தொடர்பான விளக்கத்தையும் ரொம்ப தெளிவா முன்வைக்கிறார். கூட்டணியில் இருந்து பிரிந்து வந்ததன் காரணமாகத்தான் அதிமுகவுக்கு 1% வாக்குகள் கூடியிருக்கு. 26 தேர்தலில் நிச்சயமா கூட்டணி கிடையவே கிடையாது. அதே நேரத்தில் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் பின்னடைவை சந்தித்திருக்கிறோம், அது உண்மைதான். அதை பலப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அமைப்பு ரீதியா நாங்கள் மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்றாரு. கட்சியை வலிமைப்படுத்தி விட்டால் கூட்டணிக்காக தேசிய கட்சிகள் அதிமுகவை தேடி வரும் நிலை உருவாகும் என்பதுதான் யதார்த்தம். கடந்த காலங்களில் நாம் அதை பார்த்திருக்கிறோம். ஒன்றுபட்ட அதிமுக வலுப்பட்டு வாக்கு வங்கிகள் உயர்கிற பொழுது வெற்றி சாத்தியம் என்றால் பாஜகவோ அல்லது இப்போது தேசிய கட்சியோ, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோ அல்லது திமுகவின் பயணிக்கிறவர்களோ கூட ஒரு மாற்றம் வேண்டும் என்று அதிமுக வலிமையான ஏற்கனவே இருந்த ஒன்றுபட்ட அந்த அதிமுக வருமே என்றால் அவர்களோடு கூட்டணி சேருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, வருவார்கள்.
அதை நம்ம உருவாக்கணுங்கிறது தான் என்னோட பார்வை. மிக்க நன்றி திரு துரைக்கண்ணா, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பின்னதாக முதல் முறையாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்ததை நாம் பார்த்தோம். மிக குறிப்பாக இந்த தேர்தலில் அதிமுக பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்பது நிச்சயம் 1% அளவுக்கு உயர்ந்துதான் இருக்கிறது. கடந்த தேர்தல்களை காட்டிலும் குறிப்பாக பாஜக கூட்டணியிலிருந்து பிரிந்து வந்ததன் அடிப்படையில் எதுவும் எந்தவித பின்னடைவையும் அதிமுக சந்திக்கவில்லை. கடந்த கால தேர்தல்களினுடைய ஒப்பீடு வாக்கு சதவீதத்தை எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறார். 2014 2019 அதற்கு முந்தைய தேர்தல் முடிவுகளையும் கூட அவர் சுட்டிக்காட்டுவது என்பது அந்தந்த தேர்தல்களில் 1-2 இடங்களில் கூட வெற்றி பெற முடியாமல் திமுகவும் அதிமுகவும் இருந்தது. அப்போது அந்த கட்சி பின்னடைவை சந்தித்ததா, அழிவை சந்தித்ததா, அதிலிருந்து மீண்டு வந்து இந்த இயக்கங்கள் வளரவில்லையா என்கிற கேள்விகளை எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறார். இந்த நேரத்தில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றும் அதே நேரத்தில் அதிமுகவோடு பின்னடைவை ஏற்படுத்தும் விதமாக அண்ணாமலை பேசி வருகிறார். மிக குறிப்பாக கட்சிக்குள்ளாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையில் பிளவு ஏற்பட்டது என்கிற ரீதியில் அவர் பேசி வருகிறார். அப்படி எந்த ஒரு பிளவும் இல்லை, கட்சிக்குள் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய முயற்சியை பாஜக மேற்கொண்டு வருவதாகவும் அதற்கு தன்னுடைய கண்டனத்தையும் பதிவு செய்வதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீராம், தற்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி அளித்த விளக்கத்திற்கு நாம் பத்திரிகையாளர்கள் மற்றும் பாரதிய ஜனதா தரப்பிலிருந்து அந்த கருத்துக்களை கேட்டு பெற்றோம். மற்ற செய்திகளை இனி நீங்கள் தொடரலாம். நன்றி பாலா.